எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். ஒவ்வொரு வாரமும் கோல்டு வேவில் பல பார்ட் பார்த்துட்ருக்கோம், பல ஆப்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம கோல்டு வேவில் கவர் ஆர்ட், அதாவது டேக் எப்படி எடிட் பண்ணுறது, உங்கள் ஃபைலுக்கு ஒரு ஒரு மியூசிக் ஃபைலுக்கு இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபைலுக்கு ஆல்பமோட டேக் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி டேக் எடிட் பண்ணுறது அப்படின்றத கோல்டு வேவில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஓகேங்களா, வித் கவரோட, கவர்னா அந்த ஃபோட்டோ வருது பார்த்தீங்களா, அந்த விஎல்சியில் நீங்கள் இப்போ ப்ளே பண்ணும்போது ஃபோட்டோ வரும், அந்த ஃபோட்டோ வரதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க கவர், ஆல்பம் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கவர். ஓகேங்களா, அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோ ஃபைல், இந்த ஆடியோ ஃபைல் பாருங்க, வெறும் ஆடியோ தான் தெரியுது விஎல்சி மீடியா பிளேயர்ல. இப்ப நான் இத அப்படியே ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு ஆடியோவை தான் காட்டும். நான் இப்ப என்ன பண்ண போறேன், இதுக்கு வந்து ஒரு கவர் ஆர்ட் அப்புறம் வந்து டேக் எடிட் பண்ண போறேன், அதாவது இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் செட் பண்ண போறேன். அது எப்படின்றத பாக்கலாம் வாங்க. கோல்டு வேவை கிளிக் பண்ணிக்கங்க. அதனால ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இத ப்ளே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபைல் மெனு, ஆல்ட் எஃப், எஃப் ஃபார் ஃபைல், நியூ, கண்ட்ரோல் பிளஸ் என்.  இதுல அப்படியே அப்பேரவோ இல்லை டவுன் ஏரவோ, அப்பேரோ கொடுத்தீங்கன்னா கீழே போயிடும், ஆனால் நம்ம டவுன் ஏரோ கொடுத்துட்டே வரலாம். கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வரும், இல்லைனா அப்படியே ஐ கூட கொடுத்துடலாம். Open URL, U, close control plus F for close all L, information, I. இதில் ஒரு enter கொடுக்குறீங்க. File information, title, edit blank. இப்ப titleல என்ன கொடுக்கணும், இந்த ஃபைலோட டைட்டில் கொடுக்கணும். என்ன என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆடியோ ஃபைல், அதனால நான் சும்மா ஆடியோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆடியோ artist edit blank artist இதுல என் பேர் கொடுத்துக்கிறேன். S I I U T R Y A R A J A N Surya Rajan album edit blank album, அதாவது இது இப்ப ஆல்பம்னா, இப்ப ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா ஆல்பம்னா என்ன, ஆல்பம்னா அந்த படத்தோட பேரு. இப்ப வந்து இது வந்து ஒரு டெக் Y T E C H டெக் கொடுத்துட்டோம். Album artist edit blank. இப்போ இதுல வந்து நம்ம இது வந்து இது ஒரு ஆடியோ ஃபைல் அப்படின்றனால நான் வந்து தமிழ் டெக் அப்படினு கொடுத்துக்கிறேன். T A M I L T E C H TamiltechAccessibilityTutorial. ஓகே, உங்க அதாவது உங்க இஷ்டம், நீங்க ஸ்பேஸ் கூட கொடுத்துக்கலாம். Copyright edit blank. இது வந்து காப்பிரைட் வந்து நம்ம சேனல் அப்படின்றதுனால இங்க சூர்யா அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம சேனல் அப்படின்றதுனால என் பேரை கொடுத்துட்டேன், இது காப்பிரைட் நான் வாங்கிட்டேன். இப்ப ஸ்டார் மியூசிக்ல இருந்து ஒரு பாட்டு டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது அங்க காப்பிரைட்ல ஸ்டார் மியூசிக் யூ டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, டேப் ஜான்ரா, ஜான்ரானா எந்த டைப், என்ன ட்ராமாவா, பிளேவா, ஸ்டோரியா, அந்த டைப் அதான் ஜான்ரா. இதுல blank selection removed. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக் அப்படின்னு மட்டும் அடிக்கிறேன். T E C H. ஓகே, ஒரு டேப் date edit selected 2019. இங்க 2019 இருக்கு, இந்த 19 அப்படின்றது மட்டும் எடுத்துட்டு 20 அது நம்ம இஷ்டம். blank not blank not 1 2 0 2 0
இங்கே பார்த்தீங்கன்னா DDMMYY ஃபார்மெட்டில் இருக்கும். டேட்டு மந்த்து இயரு, நம்ம வந்து டேட்டு மந்த்து இயர் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை டேட்டு மட்டும் போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? டேபு ஏதாவது யூஆர்எல் வச்சுருந்தீங்க, உங்கள் வெப்சைட் நீங்கள் ஏதாவது சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லை பிளாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட யூஆர்எல் கூட இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா சும்மா 002 கொடுத்துட்டேன். ISRC அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ரெக்கார்டிங் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையில்லை, ISRC அது தேவையில்லை. ஒரு டேப் டிஸ்கிரிப்ஷன் எடிட் மல்டி லைன் பிளாங்க். இங்க வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதலாம், சூர்யா டெக் இல்ல தமிழ் டெக் அக்சசிபிலிட்டி இந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். இப்போ இந்த இப்போ வந்து நான் இங்க எழுதுறேன் SIRIUR YA YT E CH. ஓகே, இங்கே எழுதிட்டோம் சூர்யா டெக் அப்படின்னு எழுதிட்டோம். ஒரு டேப் இங்கே எழுதுனது எல்லாத்தையும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீ வேணா காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு என்ட்ரு கொடு, ஒரு என்ட்ரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே கிளியர் ஆயிரும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ஓகே கொடுக்காம இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கவர் சிம்பிள் இருக்கு, அதாவது ஒரு ஆல்பம் சிம்பிள் இருக்கு. லொகேஷன் பார்த்தாங்கன்னா தெரியும். இந்த ஆல்பமை நம்ம மவுஸில் தான் கிளிக் பண்ணோம், இது ஒன்று மட்டும் லோ விஷனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இப்போ நான் இதை வந்து இதை எடுத்து காட்டுறேன். இப்போ இதை நான் வந்து மவுஸில் வச்சு இந்த கவர் சிம்பிளை எடுக்க போகிறேன் பாருங்க. Speed 1.0 control. Ah, okay. இப்போ மவுஸ் சிம்பிள் பாருங்க, கரெக்டா அந்த கவர் ஆர்ட் மேல போய் நின்னுச்சு. இங்க ஒரு டபுள் டாப் மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்றேன். Select cover art dialog file name. File name. Combo box collapsed. Edit alt plus n blank. இப்போ இந்த எடிட் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த எடிட் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன், அதாவது ஃபைல் செலக்ட் பண்ணும். இப்போ நான் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே செட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க இந்த ஃபோட்டோ வந்து செட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கவர் ஆர்ட்ல என்ட்ரு கொடுத்து எந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ வழக்கமாக அந்த இடத்துல ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணி அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஃபோட்டோ வந்து உட்காந்துக்கும். அப்படியே டேப் கொடுத்து help, அப்ப நம்ம ஒரு ஷிஃப்ட் டேப் கொடுத்து cancel button, இன்னொரு ஷிஃப்ட் டேப் கொடுத்து okay button, ஒரு enter கொடுத்துறோம். GoldWave 122.mp3. இப்போ இத நான் வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்றதுக்கு control s cancel button. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஃபைலை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க இந்த ஃபைல் வந்து இப்போ அந்த நான் வச்ச கவர் ஆர்ட் அதோட ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பாருங்க ஐ கொடுக்குறேன் பாருங்க. ஐ கொடுத்து சொல்லலை அப்படின்னா ஒரு ஆல்ட் டேப் கொடுத்துட்டு நீங்களும் நீங்க கிரியேட் பண்ற மியூசிக் டேக் எடிட் பண்ணி பயன்படுத்தி பாருங்க. தேங்க்யூ. இதோட இந்த டியூட்டோரியல் முடியுது. மீண்டும் நாம அடுத்த டியூட்டோரியல சந்திப்போம். பாய்.